ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ டிஎன் 11th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.3 செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பயிற்சி 2.3 ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, சால்வ் 23x less than 100, இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணுறப்ப எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ இன்டிஜராக இருந்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் வந்து இயல் எண்களாக இருந்தால் என்ன கிடைக்கும், என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக இன்டிஜர்ஸ் முழுக்களை கொடுத்தேன்னு சொல்லி என்னென்ன ஆன்சர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல சால்வ் பண்ணலாமா? 23x less than 100 என்ன பண்ணுங்கள், ரெண்டு பக்கம் 23 டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும், சால்வ் அப்படிங்கிறனால எக்ஸோட வேலை தான் கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு பக்கமும் 23 டிவைட் பண்ணுறேன். இங்கே ஒரு 100/23 அப்படின்னு வரும். ஓகே, 23 100 டிவைட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 4 times அல்லது 5 times டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னால், 4 times டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னால் 23 into 4, ஓகே 4 23s ஆர் ஒரு 92, 4 23s ஆர் ஒரு 92, அப்புறம் பாக்கி வந்து ஒரு 8 டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன், பாயிண்ட் வச்சுச்சுன்னா 80 ஆயிரும். ஸோ 23 3 times போட்டிங்கன்னு சொன்னால் 9 ஒரு 669, அப்போ ஒரு 3 போட்டிங்கன்னா 69, பாக்கி ஒரு 11 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 110 ஆயிரும். 110 அப்படிங்கிறப்ப வந்து 23 5 times போட்டோம் அப்படின்னு சொன்னால் 15 5 10+1 11 115 தான் வரும் நமக்கு. ஸோ அகெயின் வந்து 4 times தான் நம்மளால் போட முடியும். ஓகே, அப்போ 4.34 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், எட்ஸெட்ரா டிவைட் போய்கிட்டே இருக்கும். ஸோ 4.34 எட்ஸெட்ரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி லெஸ் தென் 4.34, 4.34 விட லெஸ் தென் இருக்கணும். எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 4.34 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ் பிலாங் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் நேச்சுரல் நம்பராக இருந்தால். சரிங்களா, நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் செட் அப்படின்னா என்னப்பா இருக்கும். நேச்சுரல் நம்பர் செட்டில் முதல்ல ஆரம்ப நம்பரே 1 தான், 1 2 3 4 எட்ஸெட்ரான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ அதில் 4 விட சின்ன நம்பராக இருக்கணும். அப்போ 4.34 விட சின்ன நம்பர், அப்போ நமக்கு இங்கே 4 தான் இருக்கும், 4.34 இங்கே இருக்காது நமக்கு. அப்போ 4 விட சின்ன நம்பர் என்னெல்லாம் இருக்கும் நமக்கு, 1 2 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொன்னால் இங்கே எக்ஸோட வேலை என்னெல்லாம் இருக்கலாம்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இந்த 3 மட்டும் தான் இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ 4.34 விட தானால 4 சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா 4.34 விட 4 சின்ன நம்பர் தான், 4.34 விட இந்த 4 வந்து சின்ன நம்பர் தான். அப்போ இந்த 4 நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4.34 விட சிறுசாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். அப்படி 4 அந்த நம்பரில் சேர்ந்து கொடு நமக்கு. ஓகே, முதல் சப்டிஷன் இவ்வளோ தான். ரெண்டாவது சப்டிஷன் இருக்குது, எக்ஸ் பிலாங் டு இசட், இசட்னா என்ன நமக்கு தெரியும், இசட் என்ன இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இசட், இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேர் தான் எக்ஸட்டு. இப்போ 4.34 விட சிறுசாக இருக்கணும். அப்போ 4.34ங்கிறது 4 விட பெரிய நம்பர். அப்போ அதை விட சிறுசாக இருக்கக்கூடிய இசட்டோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்னா 4 இருக்கும். ஆக்சுவலாக 4க்கும் 5க்கும் நடுவில் தான் 4.34 வரணும் நமக்கு. பட் நமக்கு வந்து 4.34 இசட்டில் கிடையாது. அப்போ 4.34 விட சின்ன நம்பர் இசட்டில் என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கும், முதல் நம்பர் 4 தான். அப்போ அதை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது, 4 3 2 1 0 -1 -2 -3 -4 இது எல்லாமே இசட்டில் இருக்குது நமக்கு. இது எல்லாமே 4 விட சின்ன நம்பர் தான். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ பிலாங் டு ஒரு -3 -2 -1 0 1 2 3 and 4 அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். முதல்ல எக்ஸட்ரா போட்டுட்டு அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், 4லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள எல்லா நம்பருமே எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸ் ஈக்குவல் டு -3 -2 -1 0 1 2 3 4 சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.